அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்க்கும்போது, அடுத்த மெடிசினல் பிளான்ட்டு அது பார்த்தோன்னா அட்டிஸ்டா இந்திகா. நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத அண்டர் ரைட்டட் ரெமடி. இது வந்து காமன் நேம் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரீட்டில் வந்து வனமேனி புக்கா, பெங்காலியில் வந்து ஆஷியோரா, ஹிந்தியில் வந்து பான் நிம்பு, தமிழில் வந்து பூமி பழம்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ஆர்டர் வந்து ரூட்டேசிய ஃபேமிலியில் வருது. இது வந்து ஒரு காட்டு செடி. அப்போ வந்து பெங்காலில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்ற ஃபீவர், இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வர்ற ஃபீவர், அந்த ஃபீவருக்கு வந்து இது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு மெடிசனாக இருந்திருக்கு. அது மாதிரி அந்த ஃபீவரோடு வரக்கூடிய அந்த வலிப்பு, அதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தான் வரும் அப்படின்னு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 hours முன்னாடியே கொடுக்கும்போது அந்த ஃபீவர்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு காட்டு செடி, ரொம்ப சிறிய அளவில் வரக்கூடிய ஒரு தாவரம் தான். நம்ம பார்ட்ஸை வந்து ரூட்டை யூஸ் பண்ணால் அது வேறு ரெமடி. இது வந்து பார்ட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து லீவ்ஸ். அப்போது கிளைகோஸ்மிஸ் பென்டஃபைலா, இது வந்து டிங்சர்லேருந்து எல்லா பொட்டன்சியிலையும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பித்தத்தன்மை, அப்புறம் வந்து இந்த வெளுத்து போகிறது, காஃபு, ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கிறது பிடிப்பு, வலி, அப்புறம் வந்து டிசன்ட்ரி, ஃபீவர், மஞ்சக்காமலை, வாதம், பாம்பு கடிக்கு முக்கியமான மருந்தாக இருக்குது, அப்புறம் டான்சிலைட்டிஸ், அப்புறம் புழு தொந்தரவுக்கு. டிசன்ட்ரியில் வந்து அசாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து அமீபியாசிஸ் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முக்கியமான ரெமடியாக இருக்குது. ரொம்ப கிரிப்பிங் பெயின், அப்புறம் அந்த ஸ்டூல் போனதுக்கப்புறமும் போனதான திருப்தி இல்லாமல் திரும்ப திரும்ப வர உள்ளேயே இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஸ்டூல் வந்து ரொம்ப பிளாக்காக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக அது மாதிரி ஒரு களிமண் மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது இது வந்து ஹோமியோபதி ப்ரூவிங் அண்ட் மெட்ரியா மெடிக்கா அப்படின்னு வரும்போது டாக்டர் கேலி குமார் அப்படிங்கிறவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கிற வேலைக்காரவங்க ஒரு நாள் பல் விளக்குறதுக்கு அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த வெளியில் இருக்க ஒரு மரத்தோட அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வராங்க. அதை வச்சு விளக்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் வந்து ஃபீவர் வந்துடுது. அப்போ அவங்க சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் என்னைய தவிர எல்லாத்துக்குமே அந்த ஃபீவர் இருக்குது, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அந்த ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மரத்தோட பேர் வந்து ஆஷியோரா. அது வந்து பல் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து ஏதோ மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மெட்ரியா மெடிக்காவில் பார்த்தோன்னா மைண்டு வந்து ரொம்ப வீக்காக ஒரு பலவீனமாக ஒரு மாதிரி ஒரு எதுலேயுமே ஒரு விருப்பமின்மை அந்த மாதிரி. காலையில் எந்திரிக்கும் போதே அவங்களுக்கு தலை சுற்றுறது, அவங்கள சுற்றி இருக்க எல்லா பொருளுமே ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஃபீவர் இல்லாதப்போ கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷிவரிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்குது. டெம்பிள் அந்த பொட்டுக்குழின்னு சொல்கிற அந்த இடத்துல ஒரு சைடு வலி சரியானால் இன்னொரு சைடு வந்துடும் அந்த மாதிரி. கண்ணில் வந்து ஒரு எரிச்சல், ஒரு பிரைட்டான லைட்டை பார்த்தா ஒரு கண்ணு கூசுறது. அப்போது அந்த கூசுறதை பார்க்க முடியாமல் அவங்கள அறியாமல் கட்டாயமாக கண்ணை மூடிடுவாங்க அந்த மாதிரி. காதில் வந்து ரொம்ப ஷார்ப்பான சின்ன சவுண்டு கூட அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக அவங்களுக்கு கேட்குது. அது மாதிரி காதில் வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நோஸில் பார்த்தோன்னா ரொம்ப ட்ரை குறைஸ் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஒழுகாமல் ஃபுல்லாக அடைச்சிட்டு அந்த மாதிரி இருக்குது. நோஸில் வந்து பிளட் வர்றது, அனீமிக்காக இருப்பாங்க பொதுவாக. ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா எல்லோயிஷாக இருக்கும். ப்ளீடிங் வந்து பல் கலக்கும் போது அந்த கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் வர்றது. அப்புறம் வந்து சவுண்டு டீத், நல்லா இருக்க டீத்தில் கூட அந்த ரூட்டில் அந்த பெயின் இருக்குது. அந்த நாக்கில் பார்த்தோன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல், சாப்பிட்டுட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பிட்டர் டேஸ்ட் அவங்க மவுத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஃபீவர் வந்ததுலேருந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாயெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு ரொம்ப தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் அந்த ஹார்ட் ஸ்டேஜில். அப்போ வந்து அப்படியே அந்த ஃபேஷியல் மசில்ஸ்லாம் ரொம்ப பிடிப்பாக இருக்க மாதிரி, ஒரு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். டான்சில்ஸ் வந்து ரொம்ப வீங்கிட்டு அந்த ஃபீவர் முடிஞ்சால் கூட அவங்களால அந்த முழுங்கிறதுல அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்.
ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. லிக்விட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிறதுக்கு விரும்புவாங்க. லைம் ஜூஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி வச்சு துப்பிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு உப்பு தண்ணி உள்ளுக்குலேருந்து வர மாதிரியான ஒரு ஏப்பம் வர்றது, அந்த மாதிரி இருக்கும். எரெக்டேஷன் அந்த ஏப்பம் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டதுக்கப்புறம், அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது. வாயிலேருந்து அப்படி தண்ணியாக வந்துகிட்டே இருக்குது. அந்த தண்ணி வந்து ரொம்ப ஒரு புளிப்பு தன்மை உடையதாக இருக்கும். அந்த வயிறு வலி வந்து அவங்களுக்கு, வயிறை வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டொமக் இருக்க ஏரியாவில். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடித்ததுனும் வயிறு ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது. அப்போ வந்து வயிறு உப்புசம் வந்து ஏதாவது அந்த ஏப்பம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த அம்பிளிகஸ் கிட்ட, அந்த தொப்புள் கிட்ட வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேர்ம் ரெமடிஸ்க்கெலாம் முக்கியமான சிம்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி அந்த இன்டெஸ்டைன், அந்த குடலுடைய அந்த மூமெண்ட் வந்து நமக்கு வெளியில் ரொம்ப சத்தமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்டூல் வந்து ஒன்று டயரியா போயிட்டே இருக்கும், இல்லாட்டினா வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அது வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். அந்த ஃபீவர் பீரியட் முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டூல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளே மாதிரி, ஒரு களிமண் மாதிரி இருக்கும். பிளட்டோட மிக்ஸ் பண்ணி வரும். அந்த அர்ஜி இருக்க அந்த அவங்க உணர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டூல் வெளியில் வந்துடும். ஸ்டூல் போனதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஃபுல்லாக போன மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. மேலில் பார்த்தோன்னா அந்த செக்ஸுவல் டிசைரே சுத்தமாக இருக்காது. எரெக்ஷன் வந்து அந்த நைட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போது அவங்களுக்கு அந்த எரெக்ஷன் இருக்கும்போது அந்த லெசிவியஸ் ஸ்டாக் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அப்போ யுரித்ராவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் வந்து ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். அப்போ எப்படின்னா நம்ம யூரின் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இந்த அந்த பெயின் வந்து திடீர்னு வந்துடும், சடனாக வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட் இருந்துட்டு அப்புறம் உடனே சடனாக போயிடும். இது வந்து அந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறமும் அந்த பெயின் வந்து பர்சிஸ்டாகி இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீவர் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். பல்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும், குயிக்காக இருக்கும். அப்போது அந்த ஃபீவர் கம்மியானதுக்கப்புறம் வீக்காக ஸ்லோவாகிடும். நெக்கில் பார்த்தோன்னா அந்த ஸ்கேப்லா, அந்த பெயின் அந்த நெக்கில் வந்து நெக்கில் ஆரம்பித்து ஸ்கேப்லா வரைக்குமே வந்து அந்த பெயின் பரவ ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே குனிஞ்சு வேலை செய்யும்போது கம்ப்ளைண்ட், அந்த நெக் பெயின் எல்லாமே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். வீக்னஸ் அந்த அப்பர் லிம்பில் பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு வந்து ஹெவியாக இருக்குது, என்னால் கையை தூக்க முடியல, ரொம்ப வீக்காக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. லோவர் லிம்பில் வந்து எனக்கு காலே இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்லீப்பே இருக்காது. கண்ணை வந்து திறக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஏதோ லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ செகண்டில் வந்து மாறிடும். ஃபீவர் வந்து பொதுவாக காலையில் 5 மணிக்கு வரும். அந்த சில் வந்து எப்போதுமே இருக்காது. சில் இருக்கும்போது அந்த தேர்ஸ்ட் எப்போதுமே இருக்காது. அந்த சில் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமான ஒரு தேர்ஸ்ட் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. சப்சைடு எப்போ குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு 3 to 4 PM ஈவினிங்கில் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்டர்னேட் டே இல்லைன்னா 2 நாள் கழித்து 3வது நாள் இந்த மாதிரி ஒரு பீரியாடிசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆரியன் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து அவருடைய இண்டிஜீனியஸ் ட்ரக்ஸ் ஆஃப் இந்தியா அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்னேக் பைட்டுக்கு முக்கியமான மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆன்டிடோட் மெடிசன் வந்து நக்ஸோமிக்கா, கேம்ஃபரா, பெல்லடோனா, ஈவன் லைம் ஜூஸ் அது குடித்தா கூட ஆன்டிடோட் ஆகும்னு. ஸோ வந்து டாக்டர் சர்கார் சார் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த மெடிசன் பற்றி. ஸோ டிசென்ட்ரி, ஃபீவரு, ஃபீவரில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா 1 நாள் விட்டு 1 நாள் வர ஃபீவர், இல்லாட்டினா 2 நாளைக்கு 1 தடவை, அதாவது 3rd day வரக்கூடிய ஃபீவர் அது மாதிரி. அப்புறம் வந்து அந்த அப்பர் லிம்ப், லோவர் லிம்ப்லலாம் வந்து அந்த காலே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு, கையெல்லாம் பார்த்தா ரொம்ப வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஃபீவருக்கு அப்புறமும் அந்த டான்சிலைட்டிஸ், யூரித்ரல் கம்ப்ளைண்ட்டு, அது எல்லாமே வந்து அந்த ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ சில்லு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சுத்தமாக தேர்ஸ்ட் இருக்காது. சில்லு முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தாகம், தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும்.
ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபுட்டு தான் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. லைம் ஜூஸ்க்கு ஒரு கிரேட் டிசையர் இருக்குது. மைண்ட் அளவே பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு இதுலேயுமே விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.